வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிறு சேமிப்பு பண்ணுறதால பணக்காரங்கள ஆகிட முடியுமா, சின்ன சின்ன தொகையாக சேர்த்து எப்போ வீடு கட்டுறது, எப்போ பணக்காரங்கள ஆகிறது அப்படின்னு நிறைய பேர் நம்மளை கேட்பாங்க. ஆனாலுமே நான் நிறையா நம்ம சேனலில் கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக சிறு சேமிப்பையே பற்றி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். உங்களால் பெரிய லெவலில் சேமிக்காமலனாலும் சிறுக சிறுக சேமித்து பழகுங்க, சிறு சேமிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த சிறு சேமிப்புக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பணக்கார ரகசியம் என்ன? இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க தெரியுமா, பணக்காரவங்களா சின்னதுலேருந்து பெரிய உயரத்துக்கு பணக்காரங்களாக உயர்ந்தவங்க நிறையா பேர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிறு சேமிப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் ஏன் வந்து வாழ்க்கையில் கீழே விழாமல் அதே ஸ்டேஜில் இருக்காங்க, அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா சிறு சேமிப்பு தான். சிறு சேமிப்பு பண்ணதுனாலேயா இவங்க பணக்காரவங்களா ஆனாங்க, பணக்காரவங்களா நிலை நின்றுக்கிட்டே இருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி என்ன வந்து அந்த சிறு சேமிப்பு அவங்க லைஃப்பில் அவங்க பணக்காரவங்களா ஆனதுக்கு என்னென்ன வழியெல்லாம் வகுத்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்னென்னு ஒரு 5 பாயிண்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறு தொகையை பத்திரப்படுத்தி பழகி பழகி அவங்களுக்கு என்ன ஆகிடும், அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரும் பொழுது அதை கவனமாக சேமிக்கணும், செலவு பண்ணுறதையும் கவனமாக செய்யணும்னு நம்ம என்ன செய்வோம், முயற்சிப்போம். இதே மாதிரி தான் சிறுக சிறுக சேமித்து பணக்காரவங்கள ஆனவங்க கூட அப்படி தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா, அவங்க சின்ன தொகையை சேமிக்கிறப்பே அதில் கவனமாக இருப்பாங்க. 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாயாக இருக்கட்டும், 10 ரூபாய், 20 ரூபாயாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சேமிப்பில் வந்து அவங்க கவனமாக இருந்ததுனால தான், பொறுமையாக இருந்ததுனால தான் கண்டிப்பாக அவங்களால சிறு சேமிப்பு பண்ண முடியும். பொறுமை இல்லாதவங்க கண்டிப்பாக சிறு சேமிப்பு பண்ண முடியாது, உடனே என்ன பண்ணுவாங்க, அது இது சேர்த்து என்னத்தை பண்ணுறதுன்னு. ஸோ அப்போ அந்த பொறுமை அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் சிறு சேமிப்பு பண்ணுவாங்க. அப்படி அந்த சிறு சேமிப்பு செய்து செஞ்சு பழகி பழகி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கிறப்ப அதை எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க. அதில் செலவு பண்ணுறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா சிறு தொகையே பத்திரப்படுத்தி பழகின அவங்களுக்கு பெருந்தொகையை பத்திரப்படுத்துறதுக்கு சொல்லியே தர வேணாம். பத்திரப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை, அதையுமே கவனமாக செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணாமல் யாருமே சேர்த்து வைக்கப்படுறது கிடையாது, அது வந்து கஞ்சத்தனத்தில் போயிடும். பட் ஆனால் சிறு சேமிப்பு பழகி நார்மலாக இருக்கிறவங்க, சரி பெருந்தொகை வந்துருச்சா, எது அவசியமோ அதை மட்டும் ப்ராப்பராக கவனமாக செய்வோம், தேவையில்லாததில் அதில் போட்டக்கூடாதுன்னு கவனமாக இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறு தொகையை சேமித்து பழகினவங்க பெருந்தொகையை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கவனமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னேன், செலவு பண்ணுவாங்க, சேமிப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த பெருந்தொகை கிடச்ச உடனே முக்கியமான ஒரு மைண்ட் செட் என்ன தெரியுமா, இப்போ நமக்கு வந்து பெருந்தொகை கிடச்சிருச்சு, இதை வந்து நம்ம என்ன செய்யணும், சேமிக்கிறது மாத்திரமல்ல அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். தக்க வைக்கிறோம்னா என்ன ஆகணும், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பெருக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து 5-5 ரூபாயாக ஒருத்தவங்க சேமிச்சுட்டு வர்றாங்க, சிறு தொகையை சேமிச்சுட்டு வர்றவங்களுக்கு 10,000 ரூபாய், 20,000 ரூபா இதே பெரிய விஷயமாக இருக்கும். அவங்கக்கிட்ட போய் ஒரு 5 லட்சம் ரூபா அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணத்தோட வேல்யூ தெரியும். ஆக இப்போ நம்மக்கிட்ட 5 லட்சம் ரூபா இருக்குது, இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், இந்த 5 லட்சம் ரூபா கிடச்சிருச்சு, இனிமேல் இதை நம்ம எக்காரணம் கொண்டு இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே வச்சிருக்கிறத காட்டிலும் இதை பத்திரமும் படுத்தணும், அதே சமயம் இதை பெருக்கவும் பண்ணணும், அப்போ தான் இந்த 5 லட்சம் 10 லட்சமாக ஆகும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குவாங்க. அது வந்து சிறு சேமிப்பு பண்ணி பழகி வந்தால் தான் தெரியும். எந்த சிறு சேமிப்புமே பண்ணாமல் உங்களுக்கு தடார்னு ஒரு 10 லட்சம் ரூபா லாட்டரியில் விழுதுன்னா நம்ம அதை ஆடம்பரம் பண்ணியே என்ன செஞ்சுருவோம், கரைச்சிருவோம். ஏன்னா நமக்கு பணத்தோட அருமை அப்போ தெரியாது, சிறு சேமிப்பு பண்ணவங்களுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். 3வது விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சிறு சேமிப்பு செஞ்சு பழகினவங்களுக்கு ஒரு பெருந்தொகை கிடச்சிச்சின்னா அதை கவனமாக இருப்பாங்க, அதை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை பெருக்கிறதுக்கு அதை வச்சு ஒரு தொழிலே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி நமக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம தொழில் பண்ணி இந்த அமௌண்ட்டை பெருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தொழிலை செய்கிறப்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க, அசதியாக இருக்க மாட்டாங்க, ப்ராப்பராக அந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு தான் இறங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி என்ன, செகண்ட் பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட்டை தக்கவும் வைக்கணும், அதே சமயம் இதை பெருக்கவும் பண்ணணும். அப்போ அவங்க செய்கிற தொழிலில் எவ்வளோ கவனமாக இருப்பாங்க, ஸோ கவனம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக லாபம் பெறத்துக்காக என்னென்ன யுக்தி
யுக்திகள் இருக்கோ அத்தனை யுக்திகளையும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க சிறு சேமிப்பு பண்ணி பழகினவங்க, அவங்க சின்ன சின்ன அமௌண்ட்டோட அருமை தெரிஞ்சவங்க. அதனால தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப இது சின்ன விஷயம் தானே விட்டுருவோம், இந்த சின்ன விஷயம் தானே விட்டுருவோன்னு என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. ஏன்னா சிறு சேமிப்பு பண்ணி பழகினவங்க 50 காசு லாபத்தை கூட விடக்கூடாது, ப்ராப்பராக நம்ம அந்த லாபத்தை பெறணும்னு சொல்லி சின்ன லாபமாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலில் பெரிய லாபம் வரைக்கும் ப்ராப்பராக கவனமாக எல்லா யுக்திகளையும் பயன்படுத்தி அதிகமாக லாபம் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவாங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறப்ப எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ நம்ம ஒரு செலவு பண்ணுறப்ப எதையுமே வந்து ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மொத்தமாகிற செலவு என்ன அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும். கணக்கு பண்ணி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி லாபம் வச்சு நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். ஸோ அப்போ தொழில் செய்கிறப்ப என்னென்ன யுக்திகள் கையாண்டால் பணம் மிச்சமாகும், அது சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட, சின்ன சின்ன லாபமாக இருந்தால் கூட அதை விடக்கூடாது. ஏன்னா சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன விஷயத்தில் கூட கவனமாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட தொழில் வந்து எப்போதுமே சக்ஸஸாக இருக்கும். ஸோ அவங்க பணக்காரவங்களாக நிலைநிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. 4வது பாயிண்ட்டு, சிறு சேமிப்பு செஞ்சு பழகினவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு கிடைக்குது, அதிகமான அமௌண்ட் கிடைக்குது. அப்படி அது மூலமாக அவங்க செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பணக்காரவங்களாக மாறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிறு சேமிப்பு பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்தவங்களுக்கு சிறப்பான பொருளாதார மேலாண்மை திறமை இருக்கும், அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இதை தானே நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்னீங்கன்னு கேட்கலாம். அதாவது ப்ராப்பராக கவனமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு, அதுதானே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் நினைக்கலாம், பட் கிடையாது, அதுவும் தான், அது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பகுதி. இப்போ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ உங்களுக்கு தொழிலெலாம் செய்து மாதம் ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாத வருமானம் வரப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு பட்ஜெட்டுக்கு வீட்டு செலவுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 50,000 வருதுன்னா வீட்டு செலவுக்குன்னு சொல்லி 20,000 எடுப்பீங்க, மிச்சம் 30,000 சேமிப்பீங்க. மிச்சம் சேமிச்சுட்டு அந்த 30,000 தக்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா அதை தொழிலில் போடணும். இப்போ நம்ம நிதி மேலாண்மைனா இப்போ கரெக்டாக என்ன அப்படின்னா, அந்த 20,000 நீங்கள் பட்ஜெட்டுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வந்து 20,000 செலவு முடிக்கிறது, 20,000 செலவு முடிக்கிறது, அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா பார்த்து கவனமாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் மிச்சம் சேமிச்சிருக்கக்கூடிய இந்த 30,000 இருக்கு இல்லையா, இந்த 30,000 அந்த சேவிங்ஸை வந்து எக்காரணம் கொண்டும் உடச்சிடக்கூடாது, அந்த சேவிங்ஸை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நீங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்கிறீங்களோ அதெல்லாமே எதில் தான் வரும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். இப்போ ஒன்றுமே இல்லை, 20,000 ஓகே குடும்ப செலவுக்குன்னு பிரித்து வச்சாச்சு, அதை பாட்டுக்கு போயிட்டுருக்கு. 30,000 சேவிங்ஸ், இந்த சேவிங்ஸில் நம்ம என்ன செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருப்போம். இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து டிவி இருக்கும், இந்த டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் இருக்கும், அதெல்லாம் வந்து என்ன செய்வீங்கன்னா ப்ராப்பராக என்ன செய்வீங்க, கவனமாக அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்படி கவனமாக யூஸ் பண்ணாமல் இப்போ ரஃப்யூஸ் பண்ணிங்கன்னா ரிப்பேர் ஆகிடும். டிவியோ இல்லை நம்மளோட எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் ரிப்பேர் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு ரிப்பேர் செலவு வந்து அதிகமாகும். ஸோ அப்போ ரிப்பேர் செலவு வந்துச்சுன்னா நம்ம பட்ஜெட்டில் அதுக்குன்னு ஒதுக்கியிருக்க மாட்டோம், நம்ம சேமிப்பு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கவனமாக இருக்கிறதுக்கு பேர் தான் நிதி மேலாண்மை. அதாவது எந்த செலவும் புதுசாக வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஹெல்த்தியாக நம்மளை பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக நம்மளை வச்சுக்கணும். நம்ம ஹெல்த்தி இல்லாமல் நம்ம அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெடிக்கல் செலவு வந்துடும். மெடிக்கல் செலவை வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சேமிப்பு கரைஞ்சிரும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது, அதாவது செலவு மட்டும் ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது, சேமிப்பும் கரையாமல் இருக்கிறதுக்கு லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். 5வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுக சிறுக சேமித்ததின் பலனாக நமக்கு பணத்தோட அருமை வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேவா, நம்ம சிறு சேமிப்பு பண்ணவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்மளோட சேமிப்பை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேராசைப்பட்டு ஆபத்தான முதலீடுகளிலேயோ இல்லை நம்பகம் இல்லாத முதலீடுகளிலேயோ முதலீடு செஞ்சு ஏமாற மாட்டாங்க. இப்போ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், உங்கள் பணத்தை கொடுங்க 6 மாதத்தில் டபுள் ஆக்கி தரேன்னா வேணவே வேணாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சிறு சேமிப்பு பண்ணி 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 5 ரூபாயா சேமித்து அது பெரிய தொகையாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது தெரியும். அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் உன் பணத்தை கூட நான் உனக்கு 6 மாதத்தில் டபுள் ஆக்கி தரேன்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பணத்தோட ஆஸ்பெக்ட் தெரியும், சிறு சேமிப்பு பண்ணி பழகினவங்க.
அதனால இந்த மாதிரி அந்த பணத்தோட அருமை தெரிகிறதுனால ஒரு போலியான முதலீடு இடத்துல முதலீடு பண்ண மாட்டாங்க. ஆபத்தான விஷயம் முதலீடுகளை வந்து பண்ண மாட்டாங்க. இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, சும்மா இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஒரு சிறுக சிறுக சேமித்தவங்கள்ட்ட போய் லாட்டரி டிக்கெட் வாங்க அவங்களுக்கு பணம் உழுன்னு கேட்டால் அது ஆபத்தான விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியும், அதை செய்ய மாட்டாங்க. கடினமாக உழைச்சா மட்டும்தான் நம்மளோட பணத்தை பெருக பண்ண முடியும், நம்மளோட திறமையை காமிக்கணும், அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் பெருகும் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரியுதா சிறு சேமிப்பு பண்ணவங்க ஏன் வந்து பணக்காரவங்களாக மாற முடியும், பணக்காரவங்களாக தக்க வச்சுக்க முடியும், பணக்காரங்களாகவே நிலைநிற்க முடியுங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.